ராமேஸ்வரத்தில் மைனாப்பிள்ளை ஸ்ட்ரீட்டில் இருந்த RS ராஜ் புரோஹித் ஹாலில் தான் தங்கியிருந்தோம். இங்கே வந்து ஒரு 40 பேர் கண்டிப்பாக தங்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்ஸ் இருக்குது, ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது, சார்ஜர் போட்டுக்கலாம், ஃபேன்ஸ் வந்து அட்டாச்சாக இருக்குது, லைட்ஸ் இருக்குது. ஒரு கேங்காக ஒரு 30-40 மெம்பர்ஸ் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ரூம்ஸை புக் பண்ணிக்கலாம். ஏன்னா காஸ்ட் அஃபோர்டபுளாக இருக்கும். இங்கே ஏசி கிடையாது, பட் ஆனால் ஜில்லுன்னு ஒரு காற்று வரும். அப்புறம் என்ன, நானும் என்னோடய கோ சிஸ்டர் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலான்னு போனோம். அங்கே இருந்த ஊசிமணி பாசிமணி எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட்ஸ் விட்டுட்டு பக்கத்தில் என்னென்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கலான்னு போனோம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். பிருந்தாவன் ரெசிடென்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்ரீ குமரன் ரெசிடென்சி இருந்துச்சு, அப்புறம் ஹோட்டல் நட்சத்திரா இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருந்தது எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து வெறும் கார் பார்க்கிங்கோட வெறும் பாத்திங் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்க்குமே நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இருந்துச்சு, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம அங்கேருந்து வேற எங்கேயாவது போகணுன்னா. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு என்னோடய கோ சிஸ்டர், என்னோடய அண்ணி, இன்னொரு கோ சிஸ்டர்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் வந்து சித்தப்பாஸ் வந்து சஞ்சனாக்கு. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது அப்படியே பாம்பன் பிரிட்ஜ் கிட்டே நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாமே வந்து சஞ்சனாவோட சித்தப்பாஸ் தான். அதுக்கப்புறமா ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம். ஏன் ஏன்டா தலையில் அடிச்சுக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நாங்கள் அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம், ஆட்டோவில் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு தான் எங்களுக்கு. திரும்பி ரிட்டர்ன் ஏறி கிளம்பி வந்துட்டோம். வரும்போது பாம்பன் பிரிட்ஜை பார்த்துக்கிட்டே ஒரு அழகான ரீவைண்ட் மெமரிஸோட அப்படியே டர்பைன்ஸ் கூட ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் சீக்கிரமாக மதுரைக்கு வந்துட்டோம்.